அவன் ஏகத்துக்கும் திட்டிக்கொண்டே போக சில நிமிடங்களுக்கு பிறகுதான் உணர்ந்தான் எதிர்புறம் அதற்கு எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் இருப்பதை. திட்டுவதை நிறுத்திவிட்டு அவளை ஆழ்ந்து பார்க்க அவள் விழி விரித்த ஆச்சரிய பார்வையில் மீண்டும் ஒரு முறை தொலைந்துதான் போனான். அவளோ மீண்டும் ஒரு முறை கண்களை அகல விரித்து தன் அவனின் உருவத்தை கண்களின் வழியே உள்ளத்தில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவளே 5.5 அடி உயரம்தான். ஆனால் அவளே கழுத்தை உயர்த்திதான் அவன் முகம் பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு 6 அடிக்கும் மேல் நெடுநெடுவென வளர்ந்திருந்தான். ஆனால் உயரம் தெரியாத அளவிற்கு பொருத்தமான தினமும் உடற்பயிற்சி செய்ததில் வந்த உறுதியான உடற்கட்டு, அகலமான நெற்றி, அதையும் தாண்டி புருவம் வரை அசைந்தாடும் கேசம், அடர்ந்த புருவங்கள் இரண்டும் மத்தியில் கொஞ்சமாய் இணைந்திருந்தன. கூர்மையான சின்ன கண்கள், நீண்ட கூர்நாசி, கொஞ்சம் ஒட்டிய கன்னங்கள், அடர்ந்த இருபுறமும் முறுக்கிவிட்ட மீசை, அதன் கீழே கருத்த அழுத்தமான உதடுகள், சிரிக்க மறந்து நீண்ட காலம் ஆனதோ என யோசிக்க வைத்தன. கொஞ்சம் வட்டத்தோடு கூடிய கூர்முகம், எல்லாவற்றிற்கும் மேலாக கவர்ந்திழுக்கும் கருமை நிறம். அவள் அவனையே கண்களால் அளவெடுத்து கொண்டிருக்க அவனும் அதேதான் செய்து கொண்டிருந்தான். ஒல்லி என்றும் சொல்ல முடியாத, குண்டு என்றும் சொல்ல முடியாத உயரத்திற்கு ஏற்ற உடல்கட்டு, மாநிறத்திற்கும் கொஞ்சம் கூடுதல் நிறம், தினமும் செய்யும் உடற்பயிற்சியால் கொஞ்சம் முறுக்கேறியும் இருந்தது. முன்பை விட இப்பொழுது கொஞ்சம் நிறம் மங்கியிருப்பதாகவே தோன்றியது அவனுக்கு. முதுகின் மத்தியின் வரை அசைந்தாடியது அவள் முடியை தூக்கி போட்டிருந்த ஒற்றை குதிரைவாள், காதோடு ஒட்டி உறவாடிய 2 பெரிய வளையங்கள், வட்ட முகம், அதில் ஆங்காங்கே 1-2 முகப்பருக்கள், தாமரை இலைமேல் தண்ணீரை போல அத்தனை அழகாய், அடர்ந்த புருவங்களின் மத்தியில் மச்சத்தின் அளவிலேயே ஒட்டப்பட்ட சிறிய கருப்பு பொட்டு, நீண்ட கூர்நாசி, குண்டு கன்னங்கள், சிவந்த அதரங்கள். அளவிட்டு கொண்டே வந்தவன் பார்வை அந்த அதரங்களில் சில நொடிகள் தங்கிதான் மீண்டது. எந்தவித ஒப்பனையும் இல்லாமலேயே ஒரு பெண்ணின் முகம் இத்தனை அழகாய் இருக்குமா என்ன? முகம் எத்தனை அழகாய் இருந்தால்தான் என்ன, மனம் அத்தனை அழகாய் இல்லையே. அவனையும் மீறி ஒரு கசந்த புன்முறுவல் இதழின் கடையோரத்தில். எத்தனை நேரம் இருவரும் ஒருவரையொருவர் அளந்தபடி தங்களின் கடந்த கால நிகழ்வுகளில் சிக்கி நின்றிருந்தார்களோ தெரியவில்லை. திவாவின் குரல்தான் அவர்களை கலைத்தது. ஏ ஆதி, பாப்பாவை தனியா படியில விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு? தடுமாறி விழுந்துட்டா என்ன பண்றது என்றபடியே சர்வினியை தூக்கிக் கொண்டு அவள் அருகில் வந்தான் தியாகு. அதில்தான் இருவருமே மீண்டனர். வேறொரு நேரமாய் இருந்திருந்தால் அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பதிலுக்கு 8 வார்த்தை பேசியிருப்பாள் ஆதி. ஆனால் அவனின் நல்ல காலமோ என்னவோ, அவன் சொன்னது கூட அவளுக்கு சரியாய் காதில் விழவில்லை. அவன் அருகில் வந்த நேரம் சர்வினியும் தியாகுவிடமிருந்து அவளிடம் தாவ இன்முகத்துடன் குழந்தையை ஏந்தி கொண்டாள் அவள். அவளின் விரல் அசைவின் அர்த்தம் கூட உணர்ந்தவன் தியாகு. திட்டியும் அமைதியாயிருப்பதைக் கண்டு வியந்துதான் போனான். அதற்கும் மேலாக குழந்தையை கொஞ்சியபடி வேறொருவனின் அருகில் அவள் நிற்பதைக் கண்டதும் மனம் தவறாய் ஒரு கணக்காய் தானாய் போட்டது. கற்பனையே இதயத்தை எக்குத்தப்பாய் துடிக்க வைத்து வெடிக்க வைத்துவிடும் போலிருந்தது அவனுக்கு. வேகமாய் அவன் கண்கள் அவள் கழுத்திலும் காலிலும் பதிந்து மீண்டது. தாலியோ மெட்டியோ இல்லாது போக அதுவும் திருப்தி அளிக்காததால்
அவளின் கைகளை கூர்ந்து கவனித்தான். ஆனால் அவன் தேடியதுதான் அவன் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை. எல்லாவற்றையும் மீறிய ஒரு ஏமாற்றம் அவன் கண்களில். இருவரையும் ஆழ ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சார் யாரு அதி, இங்கே என்ன பண்றாரு என அவளின் பார்வையை வைத்து விடை அறிந்திருப்பாளோ என வினா தொடுத்தான் அவன். ஆனால் அவளோ தெரியாது என்றும் சொல்லாமல், தெரிந்ததாகவும் காட்டிக்கொள்ளாமல் அவனை ஒரு ஆழ்ந்த பார்வையுடன் முறைத்து கொண்டிருந்தாள். அது அவன் பார்வை சென்ற இடங்களை வைத்து தங்களை பற்றி என்ன நினைக்கிறான் என யூகித்ததால் தன்னை பற்றி எப்படி அப்படி நினைக்கலாம் என்பதால் வந்த கோபம். என்னை பற்றி அவங்க கிட்ட கேட்டா என்கிட்டலாம் கேட்கணும்? புன்முறுவலுடன் பதில் வந்தது என்னவோ அவனிடம் இருந்துதான். கேட்டுட்டா போச்சு, நான் தியாகராஜன், கிரிமினல் லாயர். நீங்க? நான் தமிழ், பைந்தமிழ் வேந்தன். ஆர்கியாலஜியில் டாக்டரேட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு தீசிஸ் பண்ணதான் இங்கே வந்த. இந்த கோட்டை வீடு எப்படியோ 500-600 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு சொன்னாங்க. அதான் தனஞ்சய சார் கிட்ட கேட்டேன். இங்கேயே 2 மாதம் தங்கி என் வேலையை பார்க்க சொன்னாங்க. எனக்கும் அதான் வசதிங்கிறதால நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதோ அதான் என் ரூம். ஏன தியாகுவின் அறைக்கு 2 அறை தள்ளி இருந்த ஒரு அறையை காட்டினான். பேசிக் கொண்டிருந்தவனின் கண்கள் என்னவோ ஆழமாய் ஆதியின் மீதே படிந்திருக்க அதை புரிந்து கொண்டவனாய், இவங்க ஆதி இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, இந்த கோட்டை வீட்டோட ஓனருக்கு தங்கச்சி மாதிரி, அவங்க கூட தான் வந்திருக்காங்க என கூறவும், ஏற்கனவே இவர்கள் வருவதை தனஞ்சயன் மூலம் அறிந்திருந்தவன் வேறெதுவும் கேட்கவில்லை. அதற்குள் ஆதி, நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டின வக்கீல் சார். இல்லைனா என் பொண்ணு நீ பார்த்துக்கிற லட்சணம் இதானு நிலாக்கா என்னை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க. நான் வரேன். அவள் பேசியது என்னவோ தியாகுவிடம்தான். ஆனால் அவள் பார்வை ஆழ பதிந்திருந்தது தமிழிடம். உன் பார்வை, நான் பதில் சொல்லிவிட்டேன் என பார்வையாலேயே அவனுக்கு உணர்த்திவிட்டு வேக வேகமாக சர்வியை தூக்கிக் கொண்டு கீழே சென்று விட்டாள் அவள். இது என்னடா, என்னைக்கும் இல்லாத அதிசயமா இருக்கு, நம்மளையெல்லாம் மனுஷனா மதிச்சு நம்ம கிட்டலாம் சொல்லிட்டு போறா என நினைத்தவன் தமிழை பார்க்கவும் தான் புரிந்தது அது அவனுக்காக சொல்லிவிட்டு செல்கிறாள் என. பாதி படிக்கட்டுக்கள் வரை சென்றவள் திரும்பி பார்க்க இப்பொழுது தமிழின் பார்வையும் அவள் மீதுதான் படிந்திருந்தது. அவர்கள் இருவரின் பார்வை வீச்சுகளை கண்ட தியாகுதான், என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல என மண்டையை சொரிந்து கொண்டு பாட்டு பாட வேண்டியிருந்தது. இங்கே படுக்கையில் விழுந்த நிலாவால் முழுவதுமாக 5 நிமிடம் கூட கண்களை மூடி அதில் படுத்திருக்க முடியவில்லை. அந்த பறந்து விரிந்த அகன்ற அறையே அவளுக்குள் ஒரு திகிலை பரவவிட்டு கொண்டிருந்தது. அனைவரும் அவளை சுற்றியிருந்தவரை பெரிதாக எதுவும் தெரியவில்லைதான். ஆனால் அவளை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு அனைவரும் சென்ற பின்னோ அந்த பெரிய அறையில் கூட மூச்சு முட்டியது அவளுக்கு. பெரிது பெரிதாக மூச்சை உள்ளிழுத்து தன்னை நிதானப்படுத்த முயன்ற போதும் முடியவில்லை அவளால். ஏதோ ஒன்று கழுத்தை நெரிப்பதை போன்ற உணர்வு, அந்த உணர்வு தந்த அழுத்தம் தாங்காமல் அறையை விட்டு பால்கனியின் பக்கம் வந்தாள். வந்த ஒரே நாளில் அவளுக்கு பிடித்து போன இடங்களில் ஒன்றாகி போனது அந்த பால்கனி. நீண்ட காலங்கள் அதோடு உறவாடிய ஒரு உள்ளுணர்வு, இரவு முழுவதும் கொட்டி தீர்த்தது போதாது என சூரியனை மறைத்தபடி அந்திவானம் போல் காட்சி அளித்தது அந்த கருமேகங்கள் சூழ்ந்த இருள் வானம். கண்ணுக்கு தெரிந்த எல்லை வரை இருள் பூசிய வானம் அவளுக்குள் அமைதியை பரப்புவதற்கு பதிலாக மீண்டும் திகிலையே
பரவ செய்தது. மனம் ஒரு நிலையில் இல்லை அவளுக்கு. ஏனோ இங்கு வந்ததிலிருந்தே எதுவும் சரியில்லாததை போன்றதொரு எண்ணம். எது நிழல், எது நிஜம் என பிரித்தறிய முடியாத மனநிலை. அவள் வாழ்நாளில் இப்படி ஒரு தடுமாற்ற மனநிலையில் அவள் இருந்ததே இல்லை. தடுமாறும் மனதை, தவிக்கும் மனதை எதை கொண்டு ஆறுதல் படுத்துவது என்றே அவளுக்கு தெரியவில்லை. என்றும் இல்லாமல் என்று சொல்வதற்கில்லை, ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு அதிகமாய் அவள் மனம் முகிலனை நாடியது. அவன் நினைவு அன்றி இந்த உடலில் உயிர் இருப்பதே வீண் என வாழ்கிறவள்தான் அவள். உண்ணும் போதும், உறங்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும் என அவளின் ஒவ்வொரு அசைவையும் ஆக்கிரமித்தவன் அவன். ஆனால் நிதர்சனம் இதுதான் என உணர்ந்து அவன் நினைவுகளுடன் மட்டும் வாழ பழகி கொண்டு விட்டவளுக்கு ஏனோ இன்று அவன் நிஜம் வேண்டும் போல தோன்றியது. இது நாள் வரை அவன் கைவளைக்குள்ளேயே இருந்து பழக்கப்பட்டவளுக்கு பாதுகாப்பாய் மீண்டும் அவன் கைவளைவுக்குள் தஞ்சம் புக நெஞ்சம் ஏங்கியது. ஓடி சென்று அவன் பரந்த மார்பிற்குள் தலைசாய்த்து கண்ணீர் விட துடித்தது அவள் மனம். ஆனால் நடக்கக்கூடிய காரியமா இதெல்லாம்? ஏண்டா மாமா, ஏண்டா என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போன? ஏண்டா இப்படி பண்ண? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு நீ யோசிக்கவே இல்லைல்ல? இப்படி தன்னந்தனியா என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டல்ல, அதுக்கு என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்று வாய்விட்டு கதறியவளின் கண்ணீர் அவளையும் மீறி கண்ணம் தாண்டி வழிந்து கொண்டிருந்தது. இப்போது அவள் நினைவில் தன்னவனை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன் யாருக்காக இன்று உயிரோடு இருக்கிறாளோ அந்த பிஞ்சு முகம் கூட அவள் மனதில் இல்லை. தாய் என்ற உணர்வையும் தாண்டி முழுவதுமாய் முகிலனின் தாரமாய் மாறி நின்றாள் அவள். அவனுக்காய் கதறும் உள்ளத்தை எதை கொண்டு சமாதானப்படுத்துவாள் அவள்? அவன் அருகாமையை வேண்டும் உடலையும் மனதையும் எதை கொண்டு கட்டி போடுவாள்? சிறு புள்ளியாய் தோன்றிய அவன் நினைவுகள் ஆழி பேரலையாய் அவளை ஆக்கிரமிக்க அவளையும் மீறி துக்கப்பந்து ஒன்று தொண்டையை அடைத்தது. வாய்விட்டு கதறி அழுதவளை என்றோ அவன் சொன்ன வார்த்தைகள் கட்டி போட்டது. நிலாமோ, இப்படி நீ அழுதா நான் உயிரோடு இருந்து என்ன அர்த்தம்? உன் கண்ணீரை தொடைக்க முடியாத இந்த கையாலாகாத தனத்தோட நான் உயிரோடு இருக்கிறத விட உன் மடியிலேயே செத்து போயிடலாம்னு தோணுதுடி என்றோ அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் கண்ணீரை உள்ளிழுக்க போதுமானதாக இருந்தது. அவனின் பிரத்யேகமான நிலாமு என்ற அழைப்புக்கு ஏங்கி தவித்தது உள்ளம். அவ்வளவு சுலபமாக அந்த பெயரை சொல்லி அவன் அழைத்துவிட மாட்டான். என்றாவது அவன் மனம் நெகிழ்ந்திருக்கும் சமயங்களில் மட்டுமே அவளுக்கு கிடைக்கும் வரம் இது. அதே போலதான் அவளும் அத்தனை சுலபமாய் அவனை மாமா என்று அழைத்திட மாட்டாள். அந்த அழைப்பிற்காகவே ஏங்கி அவன் அவள் பின்னோடு சுற்றிய நாட்கள் ஏராளம். மாமா, மாமா, ஒரு தடவை இல்லை, நூறு தடவை, லட்சம் தடவை அப்படி கூப்பிடுறேன். அதுக்காகவது திரும்பி வந்துடேண்டா மாமா. இல்லாத அவனிடம் மானசீகமாக புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள். இதற்கு மேலும் அங்கிருந்தால் அவன் நினைவை கட்டுப்படுத்தவே இயலாது என்று நினைத்தவள் வேகமாக உள்ளே சென்று கட்டிலில் விழுந்தாள். எங்கு சென்றாலும் அவன் நினைவை அவளில் இருந்து பிரிக்க முடியாது என்று அறியாத பேதை போல். எத்தனை பெரிய அறை அவர்களின் இல்லத்தை விட பெரியது? ஆம், பெரியதுதான்.
பத்துக்கு பத்தே அளவு கொண்ட இரண்டு அறை, ஒரு சின்ன சமையலறை, ஒரு கூடம், சுவரோடு பொருந்திய சாமியறை என அழகான குறிவு கூடு அவள் இல்லம், அவர்கள் வாழ்ந்த இல்லம். ஆனால் அந்த கூட்டில் நிறைந்திருந்த நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த மாளிகையில் கிடைத்திடுமா? கோடி கோடியாய் கொட்டினாலும் அழிந்த நிம்மதியை மீட்டெடுக்க முடியுமா என்ன? அந்த சிறிய அறையில் தரையில் மெத்தையை விரித்து மகளை மார்மீது போட்டு தட்டி கொடுத்தபடியே உறங்கும் கணவனை இனி இந்த பிறவியில் காண முடியுமா என்ன? அந்த கணத்தில் இவளும் குழந்தையாய் மாறி எனக்கு உன் மார்மீது சாய்ந்து கொள்ள இடமில்லையா என முறைத்து கொண்டு முறுக்கு கொண்டு நிற்பவளை தூங்கிய குழந்தையை அருகில் கிடத்திவிட்டு அவளை இழுத்து கைவளைவுக்குள் மார்போடு சாய்த்து கொண்டு மெல்லிய குரலில் அவளுக்கே அவளுக்காய் மட்டும் பாடுவானே ஒரு பாடல். இனி எந்த ஜென்மத்தில் கிடைக்கும் அந்த சுகம்? அவன் கைவளைவுக்குள் பாதுகாப்பாய், அவன் தலைக்கோதலில் நிம்மதியாய், அவன் பாடலின் சுகத்தில் லயித்தவளாய் தன்னை மறந்து உறங்கி போவாளே. இனி என்று கிடைக்கும் அந்த நிம்மதியான உறக்கம்? எண்ணுகையிலேயே ஏக்க பெருமூச்சோடு சேர்ந்து கண்ணீரும் முட்டிக்கொண்டு வந்தது அவளுக்கு. சட்டென்று நினைவு வந்தவளாக வேகமாக எழுந்து தன் பையை தலைகீழாக கொட்டி கவிழ்த்து தேடினாள் அவள். இதோ கிடைத்துவிட்டது, அவள் தேடியது கிடைத்துவிட்டது. உயிரற்று கிடந்த கைபேசியை உயிர்ப்பித்து என்றோ விளையாட்டாக அவன் குரலில் பதிந்த அந்த பாடலை ஒலிக்க விட்டாள். சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. மீண்டும் மீண்டும் அந்த பாடலை ஒலிக்க விட்டவள் அவன் உயிர் உருக்கும் குரலில் தன்னை மறந்து துயில் கொள்ளலானாள். அதிலும் அந்த என்னுயிர் நின்றதன்றோ என்ற இறுதி வரிகள் அவன் குரலாலும் உணர்வாலும் உயிர் பெற்று நின்றன. தன் அவனின் குரலிலேயே ஒருவித நிம்மதி கிடைக்க பெற்றவளாய் உறங்கி போனாள் அவள். கொஞ்சமாய் இருள் சூழ ஆரம்பித்திருந்த பொன் அந்தி மாலை நேரம், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தூறல் மழை, நீண்ட வளைவுகளற்ற நேரான தார் சாலை, கண்ணுக்கு எட்டிய வரை சாலையின் இருபுறமும் அடர்ந்த மயில் கொன்றை மரங்கள், அத்தனையிலும் பசும் இலைகள் இருக்கின்றதா என்று சந்தேகிக்கும் அளவிற்கு இரத்த சிவப்பு நிற மலர்களே கிளைகளில் சூழ்ந்திருந்தன. அந்த மலர்களிலிருந்து துளி துளியாய் சிந்தும் மழைத்துளி, தரையெங்கும் சிவப்பு கம்பளம் விரித்தது போல கொன்றை மலர் படுக்கை. எல்லாவற்றையும் ரசித்தபடியே எழில் ஓவியமாய் அந்த பாதையில் நிலா மெல்ல ஒவ்வொரு அடியையும் அனுபவித்து நடக்கிறாள். நடக்கிறாள், நடந்து கொண்டே இருக்கிறாள். கால்களும் சோரவில்லை, மனமும் சோர்வடையவில்லை. தூரத்தில் புள்ளியாய் ஒரு உருவம், நெருங்க நெருங்க தெளிவற்ற அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாய் தெளிவாய் தெரிய சிலையென சமைந்து போனாள் அவள். இமைக்கவும் மறந்து கண் எனும் அளவீடு கொண்டு அளக்கத் தொடங்கினாள் அவனை. ஆறடி உயரம், உழைத்து உழைத்து முறுக்கேறிய தேகம், அவனின் கருத்த நிறம் கார்குழலோடு போட்டி போட்டது. கொஞ்சம் நீள்வட்ட முகம், அகல நெற்றி, அதை அவ்வப்போது வருடி செல்லும் கேசம், அடர்ந்த புருவம், கொஞ்சம் பெரிய கூரிய கண்கள், நீண்ட கொஞ்சமாய் அகன்ற நாசி, இருபுறமும் முறுக்கிய மீசை. கிட்டத்தட்ட ஒரு வாரம்
வளர்ந்திருந்த தாடி. அந்த தாடியை மீறியும் ஒற்றை கன்னத்தில் தெரியும் குழி. அவன் நிறத்துக்கே உரிய கருத்த அழுத்தமான இதழ்கள், தினவெடுத்த தோள்கள் இன்னும் இன்னும் ஆழமாய் இமைக்க மறந்து அவனையே ரசித்து கொண்டிருந்தாள் அவள். கண்கள்தான் அவனை ரசித்து கொண்டு சம்பித்து நின்றதை தவிர கால்கள் அதன் பணியை செவ்வனையே செய்து கொண்டிருந்தது. அவள் அவனை நெருங்க நெருங்க இருவருக்கும் இடையேயான தூரம் குறைவதற்கு பதில் நீண்டு கொண்டே போக, தொடுவானம் போல கிட்ட இருப்பது போல தோன்றினாலும் நெருங்க நெருங்க தொலைவாகி போனான் அவன். இருவருக்குமான இடைவெளியை இவள் ஒருத்தியே துரிதமாய் கடந்துவிட எண்ணினாள். ஆனால் முடிந்தால்தானே? நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக இவள் கை கெட்டும் தொலைவில் அவன் இரு கைகளையும் விரித்தபடி இருக்க, நிலாமு என்ற அவனின் வார்த்தை அவளை வாவென அழைப்பதாயிருக்க, நினைத்ததை நெருங்கிவிட்ட மகிழ்ச்சி அப்பட்டமாய் அவள் முகத்தில். அவனுக்கும் அதே மகிழ்ச்சி. இருவரும் ஒருவரையொருவர் தழுவிக்கொள்ள விழைகையில் கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்று இருவருக்கும் இடையே பாய்கிறது. அதனை அடுத்து பலத்த இடி சத்தம் ஒன்று. தூரலாயிருந்த மழை இப்பொழுது வானமே இடிந்து விழுவது போல கொட்டி தீர்க்கிறது. கொன்றை மலர் படுக்கைக்கு இடையே ஓடும் வான் மழையோ இரத்த ஆராய் காட்சி அளிக்கிறது. தொட்டிவிடும் தூரத்தில் இருந்தவனோ தூரமாய் தூரமாய் தொலை தூரமாய் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து காணாமல் போகிறான். மாமா! பெரும் அலறல் சத்தத்துடன் வேறிட்டபடி எழுந்துவிட்டாள் நிலா. இன்னும் அவன் குரலில் சின்னஞ்சிறுக்கிளியே பாடிக்கொண்டுதான் இருந்தது. அவள் அலறலில் வெளியே இருந்த அத்தனை பேரும் அடித்து பிடித்து உள்ளே நுழைய அவள் கதவை தாழ் போடாதது அவர்களுக்கு வசதியாய் போனது. ஆதி ஓடி வந்து அவளை தாங்கிக் கொள்ள கனவின் தாக்கம் இன்னும் முற்றிலும் விலகாமல் அவள் உடல் உதறல் எடுத்து கொண்டிருந்தது. அக்கா அக்கா என்ன பாருங்க, என்னாச்சுக்கா, ஏதாவது கனவு கண்டீங்களா அக்கா? நீலாவின் முகத்தை தன்புறம் திருப்பி அவளை தன் நிலைக்கு கொண்டு வர முயன்று கொண்டிருந்தாள் ஆதி. ஆனால் நீலாவோ அது எதையும் கவனியாதவள் போல, முகில் என் முகில் என் முகில் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார் ஆதி என இன்னும் பதற்றம் குறையாமல் பயந்த குரலோடு உளறலாய் கூற, என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துதான் போனாள் ஆதி. அக்கா ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கீங்க, வேற எதுவும் இல்லை என்று சமாதானப்படுத்த முயன்ற ஆதியை இடைமறித்து, இல்லை இல்லை கனவெல்லாம் ஒன்றும் இல்லை, என் முகிலுக்கு ஏதோ ஆக போகுது, நான் முகில்கிட்ட உடனே போகணும், விட ஆதி நான் என் முகில்கிட்ட போகிறேன் என திமிரிக்கொண்டு செல்ல முயன்றவளை தன் பலம் மொத்தத்தையும் நிறுத்தி தடுத்து கொண்டிருந்தாள் ஆதி. ஆனால் அத்தனை சுலபமாயில்லை நிலாவை தடுப்பது. முகில் இறந்து விட்டான் என்பதையே நிலாவின் ஆழ்மனம் மறந்திருந்தது போல. இப்போதைய அவள் எண்ணமெல்லாம் தன்னவனுக்கு ஆபத்து, அவனை காக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது. ஆனால் இறந்தவனை எங்கனம் காக்க? அவளை வேகமாக உலுக்கிய ஆதி, அக்கா முகில் சார் இறந்துட்டாரு, இனிமே நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சார் திரும்பி வரமாட்டாங்க, ஏன்னா முகில் சார் இறந்துட்டாங்க. இல்ல இல்ல என் முகிலுக்கு ஒன்றும் ஆகல, நீ பொய் சொல்ற என ஆங்காரமாய் கத்தியவளை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தாள் ஆதி. அவளின் நிலை கண்டு
தேற்ற முடியாமல் சுந்தராம்பாள் ஒருபுறம் ஓவென்று அழ, பார்ப்பவர் கண்களிலும் கண்ணீர் பெருகுவதை தடுக்க முடியவில்லை. ஆதியாலேயே அவளை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்றால் யாரால் தான் முடியும்? அப்போதைக்கு இருந்த ஒரே ஆதரவு சர்வினி. பக்கத்து அறையில் உறங்கியது மட்டும்தான். தாயின் இந்த நிலையை கண்டால் குழந்தை என்ன பாடுபட்டிருப்பாளோ? எவ்வளவு முயன்றும் நிலாவை கட்டுப்படுத்துவது பெரும்பாடாய்தான் இருந்தது. எத்தனை எடுத்து கூறியும் முகில் இப்பொழுது இல்லை என்பதை இந்த நிமிடம் அவள் மனம் நம்ப மறுத்தது. இத்தனை நாள் அவனை தன்னால் காக்க முடியவில்லையே என்ற இயலாமை, தன்மேல் தனக்கே எழுந்த சுய பச்சாதாபம், இன்று கண்ட கனவு எல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றிட துடித்தது மனம். ஒரு கட்டத்துக்கு மேல் கண்கள் மேலே சுருக, கருவிழிகள் மறைந்து வெறும் வெண்படலம் மட்டுமே தெரிய, மீண்டும் மயங்கி சரிந்தவளை படுக்கையில் சரியாக படுக்க வைத்து மற்றவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அவளுடனே இருந்து விட்டாள் ஆதி. அவள் நினைவெல்லாம் நீலாவை சுற்றியே வந்தது. தன் பிரச்சனைகள், விருப்பு வெறுப்பு அனைத்தையும் மறந்தவளாய் நிலாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாள். நிலாவை பற்றி அவள் அறிந்தவரை மனோதிடம் நிறைந்த பெண்தான் அவள். முகில் இறந்து இந்த ஒன்றரை மாத காலத்தில் இப்படி அவள் கத்தி கூப்பாடு போட்டது இல்லை. ஆனால் இங்கு வந்த இந்த ஒரே நாளில் இப்படி முகில் இறந்ததை கூட மறந்து கதறும் அளவுக்கு எப்படி மாறிப்போனாள்? அந்த அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? காலையில் அவள் அலறி மயங்கி விழுந்ததற்கே காரணம் தெரியாமல் இருக்கையில் இதுவும் சேர்ந்து குழப்பம்தான் மிஞ்சியது. எல்லாவற்றிற்கும் பதில் ஒரு இடத்தில்தான் தேங்கி கிடக்கிறது. அது நிலா மட்டுமே. அவளே முன்வந்து நடந்தது இதுதான் என கூறும் வரை நடந்ததை அவள் அறிய வாய்ப்பே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்தவள், நிலா விழுத்தெழும் வரை காத்திருப்பது என்று முடிவு செய்தாள். ஆனால் விழிக்கும்போது இப்போது போல் அல்லாது நல்ல தெளிவான நிலையில் இருக்க வேண்டுமே என்ற பயமும் இருந்தது. மதியமும் கடந்து மாலையும் வந்துவிட்டது. ஆனால் நிலாதான் கண் விழித்த பாடில்லை. ஆதியும் அந்த புத்தக அலமாரியிலிருந்த ஒரு புத்தகத்தில் ஆழ்ந்து விட்டாள். திடீரென பரபரப்பாக ஒருவர் உள்ளே நுழையவும் அதிர்ந்து நிமிர்ந்து பார்க்க, தியாகு வேக வேகமாக நிலாவினை தேடி வந்து கொண்டிருந்தான். ஏன் வக்கீல் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை? அடுத்தவங்க ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா என ஆதி எரிந்து விழ, அவன் அதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. வேகமாக நிலாவின் அருகில் சென்று அவள் நெற்றியை தொட்டு உடல் நிலையை ஆராய முயன்றவன் சட்டென கைகளை விலக்கி கொண்டான். கண்களாலேயே அவளை ஆராய்ந்து இப்பொழுது அவளுக்கு ஒன்றுமில்லை, நிம்மதியாக உறங்குகிறாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவன் ஆதியிடம் அதை வார்த்தைகளாகவும் கேட்டு வைத்தான். ஆனால் அவனோ அவன் கேட்டதை காதலியே வாங்காதவள் போல அவளின் கூறிய விழிகளால் அவனையே ஆராயும் பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி, உன்னதான் கேட்கிறேன், நிலாவுக்கு என்னாச்சு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் வெளியே போயிருந்தேன், வந்ததும் சொல்றாங்க நிலா முகில கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணான்னு, அதான் உடனே ஓடி வரேன். நிலாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? படபடப்பாய் அவன் வினவிக்கொண்டே போக, அவளோ பதிலேதும் சொல்லாது அவனையே கேள்வியாய் நோக்கினாள். ஆதி, உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. நிலாவுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? அவளை பார்க்க அவங்க அம்மா இருக்காங்க, தங்கச்சி நான் இருக்கேன். சோ உங்க கரிசனத்தை
இங்க காட்ட வேண்டாம். ஏய், நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பேசுற? ஏதோ அக்கறையில கேட்டா இப்படி பேசுற? அக்காவை பத்தி நீங்க ஏன் கேட்கணும்னு தான் கேக்குறேன். அவ மேல அக்கறைப்பட நீங்க யாரு? ஒரு பொண்ணு தனியா இருந்துடக்கூடாதே, நாக்க தொங்க போட்டுட்டு வந்துட வேண்டியது. சி, என்ன ஜென்மங்களோ! ஸ்டாப்பிட்டாதி, உனக்கு தான் பேச தெரியும்னு வார்த்தையை விடாத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இல்லாத எண்ணத்தை சொல்லிட்டேன். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பார்வையே சரியில்லை. ஒன்னு தப்பான எண்ணத்துல நீ இருக்கணும், இல்ல இவ்வளவு சொத்தும் அவங்களுக்கு தான் சொந்தங்கிறதால நிலா அக்காவை ஏதாவது பண்ணிட்டா சொத்து உனக்கு வந்துடும்னு பாக்குறியா? ஆதி, கத்தாத. சத்தம் போட்டு பேசுறதால ஒருத்தன் நல்லவனு ஆகிட மாட்டான். உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் நிலா அக்கா முகில் சாரோட மனைவி. அவங்களை இப்படி தப்பான எண்ணத்தோட பாக்குறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நேத்து நைட்டும் இப்படிதான். அவங்க ரூமுக்கு வெளியே உனக்கு என்ன வேலை? ராஸ்கர், பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இடைவிடாது பொறிந்தவள் அவன் பதிலேதும் சொல்லாது போக கேள்வியாய் அவனை நோக்கினாள். முடிச்சிட்டியா? இல்ல இன்னும் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? இப்ப நான் பேசலாம் தானே? எனக்கு சின்ன வயசுல இருந்து, அதாவது நடக்க பழகுன நாள்ல இருந்து முகில தெரியும். என் நண்பனோட மனைவி எனக்கு தங்கச்சி தானே தவிர கடுகளவும் அதை தாண்டி வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் பதறதுக்கு காரணம், அவங்க மேல அக்கறையா இருக்க காரணம் முகில் மேல நான் வச்ச பாசம். அவனுக்கு உயிரானவங்கன்ற முறையில தான் நான் நிலா மேலையும் சர்வினி மேலையும் அன்பு வச்சிருக்கேன். சத்தியமா இதுவரைக்கும் நான் நிலாவை தப்பா பார்க்கல, இனிமேலையும் பார்க்க மாட்டேன் என்றவன் கொஞ்சம் இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தான். அப்புறம் சொத்து, இத நான் அனுபவிக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி சொத்து இருக்கிறத நிலா கிட்ட நான் சொல்லியிருக்க வேண்டாம். ஏனா நிலாவுக்கு இத பத்தியும் தெரியாது, என்ன பத்தியும் தெரியாது. சோ எப்பவும் இந்த சொத்தை பத்தி அவ என்ன கேள்வி கேட்க போறதில்ல. அப்படி கேட்க ஆள் இல்லாத சொத்தை ஒரு வக்கீல் தன் பேர்ல மாத்திக்கிறது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். அதையும் மீறி அவ கேட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே சரினே வச்சுப்போம். அதான் நிலா கிட்ட சொத்தை ஒப்படைச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு எங்க கூட இங்க வரணும்? அப்படியே அறிமுகம் இல்லாத இடம்னு வந்தாலும் ஒரு ரெண்டு நாள் கிளம்பி இருக்கணும் இல்ல? உங்க எல்லா வேலையும் ஒரு மாசம் ஒத்தி வச்சுட்டு இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாத்துக்கும் மேல நேத்து நைட் நிலாக்கா ரூம் வாசல்ல உங்களுக்கு என்ன வேலை? அவள் பேசியதிலிருந்தே அவனை பற்றிய அத்தனை தகவல்களையும் அவள் திரட்டியிருக்கிறாள் என்பது தியாகுவிற்கு புரிந்தது. அவளை ஒரு முறை ஆழ்ந்து நோக்கிவிட்டு அவன் சொன்ன பதிலில் அதிர்ந்து போனது ஆதிதான்.